அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு புத்தக வாசிப்பு தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க புத்தகங்களை விட சிறந்த நண்பர்கள் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது ஒரு புத்தகம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக மாற்றும் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் இருந்தார் அந்த இளைஞர் ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கினார் அந்த புத்தகத்தை வாசித்து முடித்த உடனே ஒரு கடிதம் எழுதுறாரு தன்னுடைய தந்தைக்கு நான் இறைவனை தேடிச் செல்கின்றேன் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறார் போனவர் சாதாரண மனிதன் திரும்பி வரும்போது ஒரு சாதனை மனிதராக திரும்பி வர்றார் ஒரு ஆன்மீக பெரியவராக திரும்பி வர்றார் ஆமா அந்த இளைஞர் ரமண மகரிஷி அவரை மாற்றி அந்த புத்தகத்தினுடைய பெயர் பெரிய புராணம் ஆக ஒரு புத்தகமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே புரட்டி போடும் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களில் சொல்லலாம் ஒரு ஊர்ல ஒரு திருடர் ஒருத்தர் இருந்தார் அந்த திருடனுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விரக்தி ஏற்பட்டுச்சு இனிமேல் நம்ம வாழவே வேண்டாம் இறந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரு ரயில் வரக்கூடிய தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறாரு ரயில் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்போ அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்துல செல்லரிக்கப்பட்ட நிலையில ஒரு புத்தகம் கிடைக்குது அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்குறாரு அதை வாசிச்சவருடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது நம்ம இனி புது வாழ்க்கையை வாழணும் புது மனிதனாக திருந்தி வாழணும் அப்படின்னு மனம் திருந்தி படிக்க ஆரம்பிக்கிறாரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நீதிபதியாகவே மாறுறார் அந்த திருடனுடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகத்தினுடைய பெயர் சத்திய சோதனை ஆக ஒரு புத்தகமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுக்கு இதெல்லாமே உதாரணம் எப்போது மாற்றும் அப்படின்னா அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தனக்கானது அப்படின்னு எந்த வாசகர் நினைக்கிறாரோ அவருக்கு தான் அந்த புத்தகமானது ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும் ஒரு புத்தக வாசிப்பு அப்படின்றது ஒரு தவத்திற்கு சமம் தவம் என்பது ஒரு வரத்தை பெறுவதற்கு எப்படி முதற்படியாக இருக்கிறதோ வாசிப்பு என்பதும் ஒரு நிலையை அமைதியான நிலையை நிம்மதியான நிலையை அடைவதற்கான ஒரு முதல் நிலையாக இருக்கிறது எப்ப உங்களுக்குள் வாசிப்பு அப்படின்ற பழக்கம் வந்துருச்சோ அப்பவே நீங்க புது புது விஷயங்களை தேடி நீங்களாகவே முன் செல்வீங்க உங்களுடைய சிந்தனை சிறகுகள் இன்னமும் கற்பனை வானில சிறகடிக்கும் வாசிப்பு அப்படின்றதுல நிறைய வகைகள் இருக்கிறது தேர்வுக்காக வாசிப்பது என்பது வேறு பொழுதுபோக்கிற்காக வாசிப்பது என்பது வேறு பொழுதை ஆக்குவதற்காக வாசிப்பது என்பது வேறு இதுல நீங்க எந்த வகைகள் இருக்கீங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும் நீங்க எந்த வகையில் இருந்தாலும் சரி முதலில் உங்களுடைய வாசிப்பை நீங்கள் தொடங்குகிற போது உங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான துறை சார்ந்த ஒரு புத்தகத்திலிருந்து தொடங்குங்க உங்களுக்கு பொழுதுபோக்கு பிடிக்கும் சினிமா பிடிக்கும் அப்படின்னா திரைப்படம் சார்ந்த புத்தகங்களை முதல்ல படிக்க தொடங்குங்க அல்லது எனக்கு விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த விளையாட்டு வீரருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து உங்களுடைய புத்தக வாசிப்பை தொடங்குங்க எனக்கு இலக்கியம் பிடிக்கும் நாவல்கள் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான புத்தகமான கதை புத்தகம் ஏதாவது இருக்கும் இல்லையா அதிலிருந்து உங்களுடைய வாசிப்பை நீங்க தொடங்குங்க அப்போ வாசிப்பு என்பது நேசிக்கப்பட்டு தொடங்குகிற போது தான் அது நமக்கு சுவாசிப்பாக போய் முடியும் ஆகவே நண்பர்களே உங்களுடைய வாசிப்பு என்பது நீங்கள் நேசிக்கக்கூடிய புத்தகங்கள் இருந்து தொடங்குகிற போது உங்களுக்கு அது இனிய அனுபவமாக மாறும் புத்தகங்களை எப்படி வாசிக்கிறது அப்படின்றதும் கூட ஒரு தனிக்கலை அப்படின்னே நம்ம சொல்லலாம் எல்லா புத்தகங்களும் நம்மை ஈர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா புத்தகங்களில் படித்த கருத்துக்களும் நம்முடைய மனதில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சில புத்தகங்கள் என்பது வாசிப்பதற்கு உகந்தவை சில புத்தக கருத்துக்கள் என்பது அசை போடுவதற்கு உகந்தவை சில புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது ஜீரணிக்க கூடியவை இப்படியாக புத்தக கருத்துக்களில் புத்தகங்களில் நிறைய வகைகள் என்பது இருக்கிறது அப்போ நம்ம வாசிக்கிறதுக்கு உகந்த புத்தகம் எது அப்படின்னு கேட்டா முதல் பத்து பக்கங்களுக்குள்ள நீங்க நிறுத்தாம வாசிக்க தொடங்கினீங்க அப்படின்னா அதுதான் நல்ல புத்தகம் ஒரு புத்தகத்தை நீங்க வாசிக்க தொடங்கி முதல் பத்து பக்கங்களை கடந்து செல்கிற போது உங்களுடைய மனம் படிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தது அப்படின்னா அது வாசிப்பதற்கு உகந்த புத்தகம் ஒருவேளை பத்து பக்கங்களுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு சரிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பொருந்தாத ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக உங்களுடைய வாசிப்பை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இன்றைய காலகட்டத்தில் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது நிறைய வந்திருக்கின்றது குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒன்றான செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் வாசிப்பு என்பது கையடக்கத்திலே வந்துருச்சு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு புத்தகத்தை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் படிக்கலாம் அந்த புத்தகத்தை நீங்கள் ஆடியோவாக கேட்கலாம் தகவல் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வந்திருக்கிறது இருந்தாலும் கூட அந்த புத்தகங்களை கைகளில் வைத்துக்கொண்டு பக்கத்திற்கு பக்கமாக அந்த தாள்களை புரட்டி கொண்டு படிக்கிற அந்த அனுபவம் அப்படின்றது ரொம்பவே அலாதிதியானது ஒரு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை கைகளில் பெற்றுக்கொண்டு எப்படி உச்சி முகர்ந்து முத்தமிடுவோமோ அது ஒரு புதிய புத்தகத்தை நம்முடைய கைகளில் எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை நாம் வாசிக்க தொடங்குகிற போது அந்த புத்தகத்தினுடைய உலகத்திற்குள்ளேயே நாம் ஒன்றிணைந்து விடுகின்றோம் அதுதான் சிறந்த புத்தகம் அதுதான் சிறந்த வாசிப்பும் கூட இந்த உலக புத்தக தினத்திலே நீங்க சில புத்தகங்களை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பீங்க கட்டாயமா புத்தகங்களை வாங்குங்க வாங்கி அழகுக்காக அலமாரிகளில் அடுக்கி வைக்காதீங்க ஏன்னா விலை கொடுத்து புத்தகங்களை வாங்கலாம் ஆனால் அறிவை நம்ம வளர்க்க முடியாது எனவே வாங்கிய புத்தகங்களை கட்டாயமாக நேரம் ஒதுக்கி நீங்கள் படியுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே மிகப்பெரிய பொய் உலகத்திலேயே சிறந்த பொய் எது அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் எனக்கு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய பொய் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட தன்னுடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் படிப்பதற்காக அதிக நேரத்தை செலவிடுவாராம் அதனாலதான் அவர் பல மேடைகளில் பேசுகிற போது பல்வேறு சான்றுகளை அவர் சொல்லி பேசுவாராம் வாசிப்பு என்பது சுவாசிப்பாக மாறுகிற போது வாழ்க்கை இன்பமயமாக மாறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் புத்தகங்களை வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்